வணக்கம் வணக்கம். காலை எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான விஷயத்தை கற்றுக்க போகிறோம். என்ன கற்றுக்குறாங்கிறத நீங்களே இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்க. கண்டுபிடிக்கலாமா? சரி, நீங்கள் காவேரி குரூப்பு, நீங்கள் வைகை குரூப்பு. இந்த ரெண்டு குரூப்பு சேர்ந்து நம்ம பக்கெட்டில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வச்சுருக்குறோம். அது என்னான்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ நம்ம இந்த பூமியில் பார்க்குறோம், இந்த பக்கெட்டில் வச்சுருக்கிறதுக்கு இந்த பூமிக்கு சம்மந்தம் இருக்குது. அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பக்கெட்டில் இருக்கிறது அனைத்துமே பூமி சம்மந்தப்பட்டது தான். அதை ஓரளவுக்கு உங்களால் ஊகிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஊகிக்க முடியுமா? முடியும், முடியும், கண்டிப்பாக ஊகிக்க முடியும். இப்போ நீ ஒரு குரூப்பு, நீ ஒரு குரூப்பு, உன் குரூப்பு காவேரி, உன் குரூப்பு வைகை. இந்த ரெண்டு குரூப்புமே என்ன பண்ண போகிறீங்க? இங்கே வந்து என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறீங்க. இதெல்லாம் முன்னாடி நீ போன வகுப்பில், அதுக்கு முன்னாடி வகுப்புலெல்லாம் படித்தது தான். ஆனால் இப்போ வந்து நீ அதை கண்டுபிடிக்க போகிற. கண்டுபிடிச்சிடலாமா? சரி, இப்போ காவேரி குரூப்பிலேருந்து சஜினா அவங்க வரப்போகிறாங்க. சஜினா வந்து இப்போ அதை என்னன்னு பார்த்து சொல்ல போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். சஜினா மாமா, எல்லோரும் கை தட்டுங்க. சஜினாவுக்கு வந்து பாரு, இந்த கார்டில் வந்து எல்லாம் எழுதியிருக்கு. ஒவ்வொரு பக்கெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது எழுதியிருக்கு. அந்த கார்டை கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த பக்கெட்டில் விற்கணும். அது சஜினாவுடைய வேலை. சஜினாவுக்கு முதல் பக்கெட்டில் இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பக்கெட்டில் வந்து நீ என்ன பார்க்குறேன்னு பார்த்து சொல்லுமா? சார், நான் இந்த பக்கெட்டில் மண்ணை பார்க்குறேன் சார். இது பாறையினால் உருவானது. வெரி குட். இப்போ இது என்ன கோலம் சார்? நிலகோலம் அல்லது பாறை கோலம். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். சஜினா அற்புதமாக சொன்னாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு கை தட்டுங்க. சஜினா அற்புதமாக கண்டுபிடிச்சாங்க. இது நிலக்கோலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெரி குட். சஜினாவுக்கு நம்ம ஒரு பாராட்டுக்கள். மண், அதாவது பாறையிலிருந்து உருவானதான் மண். இப்போ இந்த பாறை இருக்கக்கூடிய இடங்கள், மண் இருக்கக்கூடிய இடத்துக்கு நிலக்கோலம் அப்படின்னு வந்து நம்ம பேர் வச்சிருக்கிறோங்க. மண் நம்ம பூமியில் எடுத்துக்கிட்டோன்னா எங்கெங்கெல்லா பாறைகளும் மண்ணும் இருக்குதோ அந்த இடத்துக்கு நிலகோலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சஜினா அதை அழகாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து வைகை குரூப்பிலிருந்து ஸ்ரீ சபரி அவங்க வர இருக்கிறாங்க. அவங்க வந்து அடுத்து எங்கள் பக்கெட்டில் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸ்ரீ சபரி இப்போ ரெண்டாவது பக்கெட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து கண்டுபிடிக்க போகிறாரு. அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அருமை, அருமை, வெரி குட், வெரி குட், நல்லா அற்புதமாக பண்ணிட்டு இருக்கிறேன். வெரி குட். இப்படி வாங்க, இப்போ வந்து இந்த ரெண்டாவது பக்கெட்டில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த வலுவில் ஃபுல்லாக காத்திருக்குங்க சார். இந்த காற்று வந்துட்டு வாயு கோலத்தை குடிக்கிறதுங்க சார். நம்ம நிலத்துக்கு மேலே ஃபுல்லாக வாயுவாக இருக்குங்க, அதை வந்துட்டு அடைச்சி வச்சிருக்காங்க சார் இந்த வலுவுக்குள்ளே. அதாவது இது வந்துட்டு வாயு குளத்தை குறிக்கிதுங்க சார். பூமியிலிருந்து. வெரி குட், வெரி குட். நம்ம சபரிஸ் அருமையாக சொன்னாங்க. சபரிஸ்க்கு ஒரு அருமையாக கைத்தட்டுங்க. நம்ம உலகத்தில் எங்கெல்லாம் காற்று இருக்குது? நம்மளுக்கு மேலே நம்ம சற்றே உயரத்தில் எல்லா பக்கமும் காற்று இருக்குது. அதை தான் வந்து அவர் அழகாக வந்து வாயு கோலம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கோலம்? வாயு கோலம். வாய் கோலத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. பூமியில் இருக்கக்கூடிய ரெண்டு கோலத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் எத்தனை கோலம் இருக்குது? ரெண்டு கோலம் இருக்குது. அந்த ரெண்டு கோலத்தை கண்டுபிடிக்கணும். இன்னும் இந்த ரெண்டு கோலத்தை கண்டுபிடிக்கணும். நிலகோலத்தை பற்றியும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். வாய் கோலத்தை பற்றியும் நம்ம படிச்சிட்டோம். இப்போ அடுத்த கோலத்தை கண்டுபிடிக்கிறது, இதை கண்டுபிடிக்க போகிறது யாரு? இதை கண்டுபிடிக்க யார் வரா?
காவேரி குரூப்ல இருந்து தியா வர. ஓ ஓகே, வெரி குட். இப்போ இந்த பக்கெட்ல வந்து நீங்க என்ன பாக்குறீங்க சார்? தண்ணீரை பாக்குறேன் சார். இந்த தண்ணீருக்கு இந்த உலகத்திற்கு ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? தண்ணீர் உலகம் முழுவதும் இருக்கு சார். அது இல்லாம அது வந்து நீர்க்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. வெரி குட், வெரி குட். நீர்க்கோளம் அப்படின்னு சொல்றா. இப்ப கடல்ல மட்டும்தான் தண்ணி இருக்குதா இல்ல மத்த இடங்களிலும் தண்ணி இருக்கா சார்? கடல்லயும் இருக்கிறது, நிலத்திலயும் இருக்கிறது. ரைட் ரைட். ஆறு, குளம், குட்டை. ஆறு, குளம், குட்டை, நம்ம கீழே கூட, நம்ம கீழே. வெரி குட், வெரி. நம்ம கிரவுண்ட் பக்கத்திலேயே கூட தண்ணி இருக்குது. இதெல்லாம் சேர்த்து என்னன்னு சொல்லுவா? நீர்க்கோளம் என்று. ரைட். தியாக்கு எல்லாம் ஒரு கை தட்டுங்க, நல்லா அருமையா இருப்பாங்க. சுத்தமா கண்டுபிடிச்சாங்க. அடுத்த ஒரு கோளம் இருக்குது, அதை யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யாரை கூப்பிடலாம் அப்படின்னா, வைகை குழுவுல இருந்து ஹரிஹரனை கூப்பிட்டுக்கலாம். ஹரிஹரன் வந்து அந்த கடைசியா இருக்கக்கூடியதை பத்தி அவர் நம்மளுக்கு சொல்லி அவர் கண்டுபிடிப்பாரு. இது என்னது? நிலக்கோளம். இது என்னது? அடுத்து அது என்னது? வாயுக்கோளம். இது என்னது? நீர்க்கோளம். அப்புறம் இது உயிர்க்கோளம். இதுக்கு மேலதான் வந்து நம்ம இவர் வந்து கண்டுபிடிக்க போறார். யாரு? ஹரிஹரன் வந்து கண்டுபிடிக்க போறார். இது என்னது ஹரிஹரன்? உயிர்க்கோளம். எப்படி உயிர்க்கோளம் சொல்ற? எங்கெங்கெல்லாம் உயிர்கள் வருதோ அங்கெல்லாம் உயிர்க்கோளம். கரெக்ட். ஹரிஹரன் கரெக்டா சொன்னாரு. ஹரிஹரனுக்கு ஒரு கை தட்டுங்க. எங்கெல்லாம் உயிரினங்கள் வாழ்கிறோ அதெல்லாம் வந்து நம்ம உயிர் கோளம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? நன்றி ஹரிஹரன். இந்த நாலு கோளத்தை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வந்து நான் ஒரு காவேரி குரூப்ல இருந்து ஒருத்தரை கூப்பிட போறேன். அவங்க வந்து இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன எடுக்க போறோங்கிறத பத்தி தெளிவா சொல்ல போறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, இப்போ பிரியங்கா நம்ம கிட்ட வந்து அந்த நீர் இந்த இன்னைக்கு என்ன லெசன் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி சொல்லுவாங்க. வாங்க பிரியங்கா, சொல்லுங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன லெசன் எடுக்கிறோம் சார்? நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு வந்து நீர்கோளம் சார். நீர்கோளம் அப்படின்னா நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க சார். அது மாதிரிதான் சார், உயிர் வாழ முக்கியமா நீர் ரொம்ப முக்கியம் சார், அவசியம் சார். உயிரினங்கள் எல்லாத்துக்குமே நீர் தேவைப்படும் சார். நம்மளுக்கு நீர் எல்லாத்துக்குமே, நம்ம உயிர் வாழ்க்கை எல்லாத்துக்குமே நீர் தேவைப்படுது சார். நம்ம நீரை வந்து கடல்ல பார்க்கலாம், ஆறு, குளம், குட்டை, இங்க பாங்க நம்ம மைதானத்துல கூட ஓடிட்டு இருக்கு சார். நம்ம பார்க்கலாம் சார், நிறைய இடத்துல பார்க்கலாம் சார். இங்க வாங்க சார், நம்ம மேப்ல பார்க்கலாம். மேப்ல இந்த கடல்ல மட்டும் இல்லாம நிலத்துக்குள்ளயுமே நீர் நிறைய ஓடிட்டு இருக்கு சார். எங்க நம்ம நீரின்றி அமையாது உலகு, அது மாதிரி நீர் இல்லாம நம்ம உலகம் அமையாது சார். நீரால சூழப்பட்டது நம்ம உலகம் சார். நன்றி, நன்றி. மிக அற்புதமா சொன்ன. அவங்களுக்கு ஒரு சிறப்பான கை தட்டு கொடுங்க. நல்லா அருமையா சொன்ன பிரியங்கா. நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கிற. இப்போ இந்த செயல்பாடு மூலயமா நம்ம எடுக்க போறது நீர்கோளம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நல்லா அற்புதமா சொல்லியிருக்கிற. நன்றி, வணக்கம். இன்னொரு வகுப்புல சந்திப்போம்.